பட்டம் படித்து விட்டு என்ன செய்யலாம் என்று யோசிப்போர் சிலர். சட்டம் படித்து விட்டு வேறு ஏதாச்சும் செய்யலாமா என்று யோசிப்போரும் பலர். ஒரு பக்கம் வழக்கறிஞர், வேறு வகையில் சில வியாபாரம் செய்யலாமா என்கிற சில பேர். சில பேர் அடுத்த ஆண்டு சட்டம் படிக்க வேண்டும் என்பவர்கள் சில பேர். ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்பவர்கள் சில பேர். சட்டம் படித்து விட்டு கம்பெனி என்று சொல்லக்கூடிய கம்பெனி சைடில் ஜாப் வாங்கிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு இருப்பவர்களும் பலர். ஆனால் நான் லட்சியம் வெகு நாட்கள் காத்திருந்தாலும் கூட அந்த லட்சியத்தை அடைவேன் என்கிற அந்த உணர்வோடு, நான் நீதித்துறையில் தான் கால் பதிக்கப்பட வேண்டும், நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற போது நான் நீதித்துறையில் கால் பதிக்க வேண்டும் என்று நான் என் மனசு சொல்லியது, அதனால் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது பலர். சில பேர் நான் பெயிலுக்காக அப்பியர் ஆகிறப்போ நீதிபதி என் பெயில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு, நியாயமான கேஸ், தங்கச்சிக்கு மேரேஜ், அண்ணன் ஜெயில இருக்காரு, வந்தா அந்த மேரேஜில் கொஞ்சம் மதிப்பு இருக்கும், அண்ணன் எங்க இருக்காரு ஜெயில இருக்காரு சொன்னா, பெயில வந்துட்டாருன்னா கூட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஜெயில இருக்காரு சொன்னால் அப்படியேப்பட்ட பெயில டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு ஜட்ஜின்ற ஒரு கவலை. இன்ஜங்ஷன், உருது கட்டளை, இன்னொருத்த நம்ம ப்ராப்பர்ட்டியில அப்பா வாங்கி வச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியில அவன் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டான், அதுக்காக ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் தரல முன்சீஃப், வெறுப்பு. நானும் ஒரு நாள் அதே இடத்தில் அமருவேன், நானும் ஒரு நாள் நான் பெயில் ஆர்டர் போடுவேன், இன்ஜெக்ஷன் தருவேன், நியாயமான விஷயத்தை கண்டிப்பா செய்வேன்ற லட்சியமாக ரத்தத்தில் ஊறி இருக்க சில வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி கல்வி என்பது அறியாமையினை அகற்றுவதா, நியாயமான விஷயத்தை கண்டிப்பா செய்வேன்ற லட்சியமாக ரத்தத்தில் ஊறி இருக்க சில வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி கல்வி என்பது அறியாமையினை அகற்றுவதா அல்லது அறிவை வளர்ப்பதா? பாருங்க ரெண்டு பாயிண்ட்ஸ். கல்வி என்பது அறியாமையை அகற்றுவதா அல்லது அறிவை வளர்ப்பதா? எது முதல் நிலை? அறியாமையை அகற்றுவது முதல் நிலை, அறிவை பெருக்குவது இரண்டாம் நிலை தான். நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நேரா செக்ஷன் அதெல்லாம் முடியல, உங்கள் மன ஓட்டங்கள் சிந்தனைகள் செதறாமல் ஆடாமல் அசையாமல் சொல்லுவேன், கொல்லிப்படி போடு. அறிவு என்பது என்ன? கல்வி மூலியமா கிடைக்கிறது வந்து அறியாமையை அகற்றுவதா அல்லது அறிவை பெருக்குவதா கேட்டா, எஸ். நமக்கு தாய் தந்தை தந்திருக்கக்கூடிய அறிவு மூளை என்பது ஒரு சாதாரண உறுப்பு, அது ஒரு ஆர்கன். அந்த அறிவை காலம் காலம் கடக்க 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 எண்ண ஓட்டங்கள் வர வர வயது அதிகமாக ஆக படிக்க படிக்க 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 9th 10th பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜ் சட்டக்கல்லூரி அப்படியே ஜூனியர் ஆபீஸ்ல சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிக்கலுங்க, தலைவலி பிரச்சனைகள், பாலிடிக்ஸ், சேர்ல உட்கார் இடம் கிடைக்கிற பிரச்சனை, என் கேஸ் உன் கேஸ்ன்ற பாலிடிக்ஸ், கடந்து வந்த அவமானங்கள், பாதைகள் ஒரு பக்கம். அப்ப அறிவு என்பது சாதாரண அப்பா அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஆர்கன் தான் பிரெயின், அந்த மூளை.
அந்த மூளையை அவமானத்தின் மூலமாகவோ அல்லது அனுபவத்தின் மூலமாகவோ இழப்பின் மூலமாகவோ அடிபட்டு 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 அறிவை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம். அந்த அறிவு ஆசிரியர் மூலமாகவும் இருக்கலாம், வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை மூலமாக இருக்கலாம், அல்லது நீதிமன்றத்தில் ஏற்பட்ட அவமானத்தாலும் இருக்கலாம். இதுதான் அப்ப அறிவு என்பது பல விஷயங்களும் பெருக்குதான் அறிவு. மற்றபடி அப்பா அம்மா பிறக்கிறப்பவே அறிவோடு யாரும் பிறக்கல. அந்த அறிவை வளர்த்து வளர்த்து சாதாரண உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஆர்கன் டெவலப் பண்ணி பண்ணி பண்ணிதான் அறிவை உருவாக்குறோம். அப்போ யா யா யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பேசினாலும் நாலு விஷயம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எந்த குப்பையை படிச்சா கூட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு கல்கண்டு